ஹலோ கி சைம் பேக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் கமெண்ட்லயே கூட கேட்கப்படுற ஒரு அதிகமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ இது என்னோட பிளாகோட லே அவுட்டு. ஸோ ஃப்ரீ தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணா டெஃபினட்டா கீழே வந்து ஃபுட்டர் கிரெடிட் இருக்கும், அதனால வெப்சைட்டை ஹேக் பண்ணுவாங்களா, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமா, ஃப்ரீயா இவங்க எதுக்கு நம்ம தீம்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களையும் நம்ம பேசலாம். ஸோ என்னெல்லாம் தோணுதோ பேசிட்டே போலாம்னு வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா இது என்னோட டெக்னாலஜி மிக்ஸ் சைடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு வெப்சைட், நியூஸ் வெப்சைடு. ஓகே, இதுவும் நியூஸ் வெப்சைட் தான். பட் இதெல்லாம் வந்து லிமிட்டட் டிராஃபிக்கை டார்கெட் பண்ணி, இது புதுசாக ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது அப்பப்போ ஒரு போஸ்ட் எழுதுவேன். எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் தீம் கொடுத்துருக்கேன், அதோட லே அவுட் செக்ஷன்ஸ்ல இருக்கேன், அதெல்லாம் பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா போனா இது எல்லாமே வந்து சனானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம்ஸ். இந்த தீம்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் ப்ரொவைட் பண்ணிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் மினிமாஸ் தீம். மேலேயே பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்க கலர் மினிமா அப்படின்னு சொல்லிட்டு, கலர் மினிமா 3. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மெயின் வெப்சைட் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்றது டெக்னாலஜி மிக்சர் தான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஒரு சில பேர் கேட்கறாங்க, இந்த பால் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீம்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான், பை டிஃபால்ட் வந்து இந்த தீம்ஸ்ல இன்க்ளூடா இருக்காது. ஸோ நம்ம தனியா பண்றது கிடையாது. இப்போ வந்து பார்த்தா இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இன்னும் நிறைய பேரோட டவுட் என்னன்னா, ஃப்ரீ தீம்ஸ்ல மானிட்டேஷன் முதல்ல கிடைக்குமா, ஐ மீன் ஆட்சன்ஸோட அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு டவுட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஓகே, ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வரலாம். கீழே பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஃபுட்டர் கிரெடிட் பாருங்க, இந்த டேம்ப்ளேட்டோட யார் மேக் பண்ணாங்களோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட ஃபுட்டர் கிரெடிட் இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அதை ரிமூவ் பண்றது நமக்கு சேஃப் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கும். ஏன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து வேற எதுக்காவது ஒரு லிங்க்ல போகும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகல, வேற ஒரு பேஜுக்கு கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஃபுட்டர் கிரெடிட் ரிமூவ் பண்றது தான். இப்போ ஃபுட்டர் கிரெடிட்னா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது HTML போனா நிறைய விஷயத்த நம்ம ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுட்டர் கிரெடிட்டுங்கிறது ஒரு சிம்பிள் தான். இப்போ வந்து ஃப்ரீயா இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் F கொடுக்குறேன். கண்ட்ரோல் F கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணா ஓகே, ஹெட்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட், இந்த ஃபுட்டர் கிரெடிட்டை பத்தி டீட்டெயிலா பார்த்துலாம். ஃபுட்டர் கிரெடிட் அவங்கவுங்களுக்கு தனித்தனி செக்ஷன்ஸா இருக்குல்ல, காப்பிரைட் 220 அதை பார்த்தீங்கன்னா ராக்கரமிக்ஸ் டீச்சன் இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன்ஸை காப்பி பண்ணி நாம வந்து ஒரு சில தீம்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்டா மாறும் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் F கொடுத்துட்டு சர்ச் பார்ல பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபுட்டர் கிரெடிட். இதை பாருங்க, இதுதான் ஃபுட்டர் கிரெடிட் இருக்கு பாருங்க, இந்த செக்ஷன்ஸ். ஸோ இந்த செக்ஷன்ஸ்ல அதோட யூஆர்எல் எல்லாமே இருக்கு பாருங்க, ஆல் ரைட்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் ஃபுட்டர் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ரிமூவ் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ரொம்ப சிம்பிளா ரிமூவ் பண்ணலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எண்டிங் டேக்கு க்ளோஸ் டேக் பாருங்க, க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணலாம். பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு சில விஷயங்களை வந்து இன்க்ளூடா HTML ஆட் கொடுத்துருப்பாங்க, அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம பேச அந்த டாபிக் விட்டுட்டு வேற ஏதோ பேசணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் அந்த டாபிக் முக்கியமான டாபிக் தான் இது. ஃபுட்டர் கிரெடிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி ஒரு சில தீம்ஸ்ல ரிமூவ் பண்ணும்போது நமக்கு நிறைய எரர் ஷோ ஆகும், இதனால என்ன இஷ்யூஸ் வரும் பாத்தீங்கன்னா, இப்போ மேலே பாருங்க, ஹோம், டிஸ்க்ளைமர், அபோட், கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஃபுட்டர் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட தீம்ஸ்ல எந்த செக்ஷன்ஸ் வேணும், எந்த செக்ஷன்ஸ் வேணாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண முடியும். இப்போ மோஸ்ட்லி எந்த மாதிரி செக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சில எரர்ஸ்லாம் காட்டுச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் இப்போ ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தேவையில்லை. ஒரு ஒரு தீம்ஸை பொறுத்து இப்போ நான் சொல்லனாலுமே ஒரு சில தீம்ஸை பொறுத்து தான் ஷோ ஆகும். ஓகே, இப்போ இல்லை கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆத்தர்லாம் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, லோடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிங்க, இப்போ இது என்னோட செகண்ட் வெப்சைட், இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தீம்ஸ் தான். ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் கிரெடிட் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மினிமா தீம்ஸ் யூஸ் பண்ணுறேன், இதுலையுமே ஆட் ஷோ ஆகுது. ஸோ அதுலையுமே ஆட் ஷோ ஆச்சு. ஸோ ஸ்க்ரோல் கொடுத்துட்டு வந்தால் பாருங்க, இதுலையுமே சோரா டேம்ப்ளேட் ஃபுட்டர் கிரெடிட் ரிமூவ் பண்ணல பாருங்க. எல்லாமே இதே டேப்லெட்டை வச்சு தான் நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் பண்ணேன். பெய்ட் டேப்லெட்ஸில் என்ன அப்படி நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இன்னொரு நியூஸ் தீம், இதுலையுமே அதுதான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இப்போ புதுசாக ஒன்று வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பேசுறீங்களே, நீங்க லைஃப்ல எப்பயுமே தீம்ஸ் காசு கொடுத்து வாங்குறது இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தீம்ஸ் தான் வாங்கினேன், அதுதான் இது ஃபாஸ்டஸ்ட். இதையுமே நான் இதுலயுமே யூஸ் பண்ணல. ஐ திங்க் இது அப்போ வந்து $10 இருந்தது, இப்போதைக்கு பார்த்தா ஒரு 700 ரூபாய், 750, 730 இந்த ரேஞ்சில் தான் போகும். இதுக்கான லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். இது வந்து நான் சொன்னா புதுசாக ஒரு வெப்சைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல.
இது ஓபன் பண்ற பாருங்க ஆர்டிகல் எழுதி இருக்கு பட் எதையும் பப்ளிஷ் பண்ணல ஒரு நாலஞ்சு ஆர்டிகல் வந்து அன்லிஸ்ட்ல இருக்கு ப்ராப்பரா பண்ணிட்டு தான் வந்து பப்ளிஷ் பண்ணோம் இதுல வந்து ஃபுட்டர் கிரெடிட் இருக்காது ஓகேவா பாத்தீங்களா காப்பிரைட் வந்து ஓனர் தான் இருக்கும் மேல வந்து பாருங்க சைட்ல இருந்து ஃபுட்டர் கிரெடிட்ல இது மட்டும் தான் நான் காசு கொடுத்து வாங்கின தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க இதை வந்து கொடுத்துருக்கேன் எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் பார்க்கலாம் இதுல இருந்து ஒரு விஷயத்த நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க இந்த ஃபுட்டர் கிரெடிட்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் ஸோ அதுல வந்து ஒன்றும் பெருசா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்காது ஐ மீன் ப்ராப்ளமும் இருக்காது அதை ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது சாரி இப்போ நம்ம ஒரு தீம்ஸ் யூஸ் பண்றோம்னா அது பெய்டா ஃப்ரீயாங்கிறது அதுக்கு அதிகபட்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீம்ஸோட ஸ்பீடு ஓகேவா அடுத்து வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போனா எஸ்சிஓக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு தீம்ஸுமே எஸ்சிஓக்கு வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்சிஓக்கு மேட்ச் ஆகணும்னா தீம்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கஸ்டமைசேஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இது வந்து கலர் மினிமா தீம்ஸ் இதை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்றேன் நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள்ல வந்து அதாவது நம்மளோட சர்ச் கன்சோல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் அடிச்சிங்கன்னா கூகுளோட சர்ச் கன்சோல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த பேஜ்ல கொடுத்தீங்கன்னா மொபைல் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணும் உங்களோட பேஜ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது உங்களோட பேஜ் மொபைல்ல நல்லா ஷோ ஆகுது ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மொபைல் தான் அதிகமாக சர்ச் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் டிமாண்ட் பண்ணும் பாருங்க மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் ஓகேவா மொபைல் எப்படி லோட் ஆகுது ஓப்பன் ஆகுது அது எல்லாமே இதில் நம்ம பார்க்க முடியும் ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன ஒரு விஷயம் என்னன்னா பேஜ் ஸ்பீடு இப்போ வந்து பாருங்க உதாரணத்துக்கு நிறைய செக் பண்றேங்க பேஜ் ஸ்பீட்லாம் ஓகே இதுவுமே வந்து கூகுள் இருக்கு அடுத்து ஜிடி மேக்ஸ் இருக்கு ஜிடி மேக்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இப்போ அதே விஷயத்த ஷேர் பண்ற பாருங்க இது என்ன ஆகும்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஃப்ரீ டேப்லெட் யூஸ் பண்ணாலும் பெய்டில் யூஸ் பண்ணாலுமே இந்த ஏடு ஷோ ஆகாத வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்டா தான் தெரியும் இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த கூகுளோட ஏடு ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் அது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ரூவல் அப்புறம் எல்லாமே ஸ்லோ ஆயிடும் ஓகே இப்ப பாக்கலாம் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருந்தது ஸ்லோவாகும் எப்படின்னா ஏடு வந்து நிறைய ரீடைரக்ஷன் ஆகும் பாருங்க மொபைல்ல வந்து 33% மட்டும்தான் ஸ்பீடு அடுத்தது டெஸ்க்டாப்ல பார்க்க போனா 90% ஃபுல்லா கிரீன்ல இருக்கு பாருங்க மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் பை வந்து பாத்தீங்கன்னா 49 அபோவ் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில நியூஸ் வெப்சைட் எல்லாம் பார்க்க போனோம்னு வைங்களா இதெல்லாம் பாருங்க நான் ஒரு நியூஸ் வெப்சைட் வந்து ஓகே இந்த லிங்கை காப்பி பண்றேன் பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இல்லையா இந்த நியூஸ் வெப்சைட்லாம் ஓகேவா அந்த நியூஸ் வெப்சைட் பேஜ் இப்ப காப்பி பண்றேன் இவங்களோட பேஜ் ஸ்பீட இப்ப நம்ம செக் பண்ணுவோம் கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்பீடு வந்து எது டிமாண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸ் இப்ப நான் பார்த்தேன்ல என்னோட பேஜ்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்து இப்ப இந்த ஏடெல்லாம் நான் ரிமூவ் பண்றேன் பாருங்க இந்த பேனர் ஏடு சோ ரிமூவ் பண்ண முடியாது பண்ணிட்டுனா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும் மறுபடியும் திரும்ப எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும் ரெஸ்பான்ஸ் ஏடு எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒரு ஏடு எங்க இருக்கு கொஞ்சம் மோசமான ஏடு தான் ஓகே பாருங்க மேல ஒரு ஏடு சைட்ல ஒரு ஏடு ஸோ இந்த ஏடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுனா மொபைல்லயுமே என்னோட ஸ்பீடு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா பாருங்க எவ்வளவு பெரிய வெப்சைட் நியூஸ் வெப்சைட் தமிழ் இன் ஓகேவா ஸோ எவ்வளவு பெரிய வெப்சைட் நியூஸ் வெப்சைட் இதோட ஸ்பீட பாருங்க வெறும் 30% தான் மொபைல்ல அதே பாருங்க டெஸ்க்டாப்ல 56% தான் மொபைல் அதுக்கே பாத்தீங்கன்னா இவங்களோட ஏஎம்பி வசனம் வந்து ஓப்பன் ஆகும் மொபைல்ல அப்படி இருந்துமே இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்னா அதுல நிறைய பேக் எண்ட்ல நிறைய விஷயம் இருக்கு இல்லையா எதுல ரேங்க் ஆகணும் ரேங்க் ஆகக்கூடாது அதெல்லாம் வந்து கூகுள் தான் டிமாண்ட் பண்ணும் இதனால நம்மளோட வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்க என்ன பாக்கலாம் என்னோட வெப்சைட்ல இன்ன வரைக்குமே எல்லாமே ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீ தீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெய்ட் தீம்ஸ்க்கு போங்க இல்ல ஃபைனலா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து பெய்ட் தீம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா பெய்ட் தீம்ஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உருவான ஒரு விஷயம் இல்லையா இப்ப இதெல்லாமே என்ன ஃபைல்ஸ் இப்போ வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வேர்ட் பர்ஸ்ல இருக்கிறது வேறன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு சில எவ்வளோ தீம் டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த அளவு தீம்ஸ் ப்ரொஃபஷனலா லுக் கொடுக்கணும் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஐ மீன் திரும்ப வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாலும் நல்லா இருக்கணும் அதே நேரம் லைட் வெயிட்டா இருக்கணும் ஸோ அதிகமாக வந்து லோடிங் டைம் அதிகமாக எடுக்காம ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் இதெல்லாம் ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ வேர்ஷன்ல கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க கடமைக்கு ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்ற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஸோ காசு கொடுத்து வாங்கும் போது எக்ஸ்ட்ரா அன்யூஸ் இப்போ யூஸ் பண்ணாத முடியாத வேஸ்டா இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ரிமூவ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதோட பேஜ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அதுக்கு பேக் எண்ட்ல இருக்க ஒரு சின்ன சீக்ரெட்
அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் அதுவும் வந்து நீங்க வேணும்னா ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம். மேபி என்ன கேட்டா நான் இன்ன வரைக்குமே பண்ணல. ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் இதுக்கு பேக்கன்ல இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம், சின்ன சீக்ரெட் இதுதான். மற்றபடி வந்து ஃப்ரீ டேப்லெட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் கொடுத்துருக்கிறது நிறைய பேர் ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன். ஃபாஸ்டஸ்ட் டீம் யூஸ் பண்ணா பாருங்க, எல்லாமே ஃபுட்டர் கிரெடிட் தான் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்து நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதை பொறுத்து தான். ஃப்ரீ டீம்ஸ்ல ஆட்ஸ் அப்ரூவல் கிடைக்காது, ஒர்க் பண்ணாது, வெப்சைட்டை ஹேக் பண்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நல்ல டாபிக் மீட் பண்றேன்.